எனக்கு அன்பான தேவடப்படையிலே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணை இல்லாத உன்னதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவடப்படையிலே கர்த்தருடைய காருண்யம் நம்மை பெரியவளாய் மாற்றும் என்று வேதவசனம், அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாய் மாற்றும். காருண்யம் அன்பு தேவடப்படையிலே கர்த்தர் உங்களை தேவன் தனக்காய் பிரித்து எடுத்து தன்னுடைய கிருபையை காருண்யத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து, தேவனுடைய காருண்யம் எவ்வளவு பெரிது என்பதை உலகம் அறிந்து கொள்ள தேவன் உங்களை பெரியவளாய் தேவன் மாற்றுகிறார். தாவீது அழகாய் ஒரு வார்த்தை சொன்னான், என்னோடு சாமுவேல் 17 அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கோலியாத் முன்பாய் நின்று சாமுவேல் இட்ட ஒரு மகிமையான ஒரு அறிக்கை. 46 17:46, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எத்தனை உண்மையான வார்த்தை! அன்று அவன் சொன்ன அந்த வார்த்தை இன்று தாவீது கோலியாத் என்று சொன்னால், ஆண்டவர் கிறிஸ்துவ ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளை கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் கூட அந்த சம்பவத்தை அறிந்து வைத்திருக்கிறார். தாவீது கோலியாத் என்ற சம்பவத்தை அவன் சொன்னது அப்படியே அது நிறைவேறிற்று, அப்படியே நிறைவேறிற்று. அவை ஆண்டவர் என்ன செய்கிறார், தாவீதுக்கு கிருபை கர்த்தர் அளித்த அந்த கிருபை தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவனை பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். அவனுக்கு இல்லாததை கர்த்தர் கொடுத்து, அவன் யுத்த வீரன் அல்லவன், அவன் காட்டில் ஆடு மேய்க்கிறவன், அவனை இல்லாத பாக்கியத்தை கொடுத்து தேவன் அவனை பெரியவனாய் மாற்றி உயர்ந்தவனாய் மாற்றி அநேகருக்கு முன்பாய் அவனை சாட்சியாக நிறுத்தினான். உங்களை தேவன் அப்படியே கர்த்தர் நிறுத்துவார். அன்புக்குரியவர்களை நாம் சங்கீதத்தி புத்தகம் 111 சங்கீதத்தின் 2 வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகளுமாய் இருக்கிறது. அதை தான் நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். முதலாவது கர்த்தருடைய பார்வை என்று தியானித்தோம். 2வது கர்த்தருடைய நடை, தேவன் நடப்பாரானால் நம்மோடு கூட சஞ்சரிப்பாரானால் நம்முடைய துக்கத்தை எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அவை தேவனுடைய நடை. 3வது மார்க்கு 4:39 வசனத்தை நான் வாசிக்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அவர் எழுந்து, அன்பான தேவனுடைய அவர் எழுந்து, நாம் வாழ்க்கையில் எத்தனை முறை உட்கார்ந்து நாம் எழுந்திருக்கிறோம். ஆனால் தேவன் எழுந்து அருளினாள், தேவன் எழுந்து அருளினாள். சும்மா உட்கார்ந்து எழுந்தழுவது வேறு விஷயம். எதவசம் சொல்கிற கர்த்தர் எழுந்தருளினார், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார். அவ்வளோதான். தேவன் உங்கள் குடும்பத்தில் எழுந்து அருள வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்திலே அடிக்கிற புயல் காற்று, கொந்தளிப்பு, மனவேதனை, மனதுக்கம், புருஷனால் உண்டாகிற கொந்தளிப்பு, மனைவியால் உண்டாகிற கொந்தளிப்பு, பிள்ளைகளால் உண்டாகிற கொந்தளிப்பு, கடன் பிரச்சனை உண்டாகிற கொந்தளிப்பு, வறுமையினால் உண்டாகிற கொந்தளிப்பு, வியாதியினால் உண்டாகிற கொந்தளிப்பு, பலவிதமான இன்னல்கள், தேவையற்ற பிரச்சனைகள், சிக்குண்டு போய் உண்டாகிற கொந்தளிப்பு, எந்த கொந்தளிப்பானால் தேவன் குடும்பத்தில் எழுந்து அருள்வார். எழுந்து அருள்வர். கர்த்தர் எழுந்தள்ளினார், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். தேவன் எழுந்து அருள்வார். அவர் எழுந்தார் குடும்பத்தில் காணப்படுகிற சகல விதமான, வேலையில் காணப்படுகிற சகல விதமான,
வியாபாரத்தில் காணப்படுகிற சகல விதமான ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்க்கையில் காணப்படுகிற சகல விதமான கேடுகளை கதறி 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 அழுது ஆண்டவரே தாங்கவே முடியவில்லை அப்படிதான் சீஷர்கள் கதறினார்கள். நாங்கள் சாகுறோம், மடிஞ்சு போகிறோம், அந்த நிலைமைக்கு வந்துட்டோம், நாங்கள் மடிந்து போகிறோம், நமக்கு கவலை இல்லையா என்று கதறினார். அந்த அளவுக்கு பாடுகளும் வேதனையிலும் துயரமும் துக்கமும் நிறைந்து நிற்கும் பொழுது குடும்பத்திலே தேவன் எழுந்து அருள வேண்டும். உங்கள் குடும்பத்திலே தேவன் எழுந்து அருளுவார். அதுதான் ஆண்டவர் பேசுகிறார், எழுந்து அருளுவார், காற்றை அதட்டுவார். தேவன் எழுந்து அருளினார் என்ன நடக்கும், என்ன நடக்கும்? தேவன் எழுந்து அருளினார், காற்றை தேவன் அதட்டினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையிலே, உழைத்து வரும் முன் வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தேன், அப்பொழுது ஒரு பெரிய ஒரு அதிகாரி உடைய மகன் தனக்கு அவசரமாய் பண தேவை, நன்றாய் பழகி தயவுசெய்து ஆட்டியாக வாங்கி கொள்ளும், அது பெரிய மதியை நம்ம செய்யவே கூடாது. நம்மிடத்தில் இருந்தால் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அமைதியாய் ஜெபித்து அனுப்ப வேண்டியதுதான். இருந்தால் தான் கொடுக்க முடியும். கடன் வாங்கி கொடுப்பதைப் போல ஒரு அகோரமான கன்னி வேறு ஒன்றுமே இல்லை. அந்த நாட்கள் மதியினமாய் வேறு ஒரு பெரிய ஒரு மனுஷனத்திலிருந்து வாங்கி கொடுத்து விட்டேன். ஐயோ, நான் பட்ட பாடு கேட்கும் பொழுது நான் திரும்ப மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒரு பக்கம் கேட்க, அவர் ஒரு பக்கம் கேட்க, நல்லா அமைதியாய் போய்கொண்டிருந்த வியாபாரம், அமைதியாய் போய்கொண்டிருந்த குடும்பத்தில் பெரிய ஒரு கொந்தளிப்பு. என்ன செய்வதோ என்று தெரியாமல் திக்கற்ற ஒரு சூழ்நிலை. கடைசியாய் ஒரு நாள் இந்த மனிதன் நேரடியாகவே வந்துவிட்டார். வெளியூரில் இருக்கிற மனுஷன் பணம் கொடுத்தவர், அவர் நேரடியாகி வந்துவிட்டார். பெரிய அந்தஸ்துள்ள மனுஷன், அவர் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு, இனி கிடைக்கல கொடுக்கலன்னா என்ன நடக்கும் தெரியாது, இத்தனை மணிக்கு நான் ஃப்ளைட்டில் போகிறேன், அதுக்குள்ளே பணம் வந்து சார். அன்பானது எவ்வளோ பிள்ளைகள் என்ன செய்தோம் தெரியுமா? நாங்கள் ஒன்றுமே செய்யலை. நானும் என் மனைவிமா சேர்ந்து முழங்கால் படிட்டு உபவாசித்து அன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அங்கே ஃப்ளைட்டில் ஏறப்போகிறோம், நாங்கள் இங்கே ஜோமன்ட்ருக்கோம், ரெண்டு பேரும் செபிக்கிறோம், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வேன். அப்படி இது என்னுடைய சகோதரன் திடீரென்று வந்தான். அவனை பார்த்து சொன்னேன், ஒரே முறை அந்த மனுஷன்ட்டு போய் கேட்டு பார்க்குறேன். ஐயோ ஐயோ ஐயோ, அவன்கிட்ட போகவே முடியாது, கொடூரமான மனுஷன், போகவே முடியாது சொன்னான். ஒரே முறை ட்ரை பண்ணிப்பார். அவன் போய் பார்த்த பொழுது என்ன ஒரு ஆச்சரியம், அவனை பார்த்த உடனே பதில் ஒன்றுமே பேசாமல் உள்ளே போனவர் அப்படியே அந்த தொகையை கொண்டு வந்து கையில் கொடுத்து, வச்சுக்கோங்க, ஐம் சாரி, எடுத்து கொடுத்து விட்டாராம். தூக்கிட்டு ஓடணும் அங்கே ஏற்பட்டு அவர் உள்ளே நுழைய போகிறார். நான் போய் கூப்பிட்டு அவரை வர சொல்லுங்கள், கூப்பிட்டார், ஓடி வந்தார், அவரை கருத்தில் கொடுத்தார். அவரால் நம்பவே முடியல. அவர் சொன்னார், இது கிடைக்காதுன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்படி நீங்கள் கொடுப்பீன்னு நினைத்து பார்க்கவே இல்லை. வாழ்க்கையில் இப்படி எதிர்பாராமல் உண்டாகிற பயங்கரமான கொந்தளிப்புகள், பயங்கரமான புயல் காற்று, பயங்கரமான வேதனைகள், தேவன் அங்கு எழுந்து அருள வேண்டும், எழுந்து அருள வேண்டும். அன்பார் தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்திலே அப்படிப்பட்ட பாடுகளை நீங்கள் சகிக்கிறீர்களா? சில வேளை நம்முடைய மதியினத்தால் சிக்கிக்கொள்கிறோம், சில வேளையிலே தானாய் வந்து பிரச்சனைகள், இந்த புயல் காற்று எதிர்பாராதபடி படகின் மேல் அடித்தது போல தானாய் வந்து நம்மை வேதனைப்படுத்துகிற புயல் காற்றுகள் எதுவாக இருந்தால் நாமே சிக்கிக்கொண்டால், தானாய் வந்தால் சத்ரு பல வஞ்சங்களெல்லாம் செய்து கொண்டு போட்டால் கூட, ஏசு எழுந்து அருளினார், ஏசு எழுந்து அருளினார், கப்சும் என்று அவையெல்லாம் அடங்கிப்போம். வேதவசனம் சொல்கிறது, காற்று நின்று போய் அமைதலுண்டாயிற்று என்று எழுதியிருந்தால் பரவாயில்ல, மிகுந்த அமைதல் உங்கள் குடும்பத்தில் வரப்போகிறது, உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. நிச்சயமாக நீங்கள் அதை பார்க்க போறீங்க, நிச்சயமாக அதை நீ அனுபவிக்க போறீங்க. ஒரு மிகுந்த அமைதலை தேவன் உண்டாக்க போகிறார். நீங்கள் கழிவூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த நல்ல நாட்களை அதிசீக்கிரமாய் தேவன் உங்களுக்கு தருவார். காட் பிளஸ் யூ.